அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சென்னை கே கே நகரை சேர்ந்த திமுக பிரமுகர் பிரபு சுமார் 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த மலன் என்பவர் சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சென்னை கே கே நகரை சேர்ந்த திமுக பிரதிநிதி ஆர் பிரபு தன்னிடம் இருந்து 16,80,000 ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்ததாக கூறியுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் போலியாக நேர்முக தேர்வு நடத்தி தன்னை ஏமாற்றியதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். பணத்தை திருப்பி கேட்டதற்கு லாரி ஏற்றி கொன்று விடுவதாக பிரபு தன்னை மிரட்டியதாகவும், இதுகுறித்து முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மலன் கண்ணீருடன் தெரிவித்தார். கூடூர் உள்ள வசிக்கும் திருப்பதி அவர்கள் எனக்கு அறிமுகங்க. அறிமுகமானது வந்துங்க, கே கே நகர்ல வந்து நம்மளுடைய பிரபு என்பவர் ஆபீஸ் வச்சு நடத்துறாருங்க. அது திமுக சேர்ந்த நபருங்க. அவர் ராசுனால வந்து அந்த திருப்பதி என்பவர் தான் ஐவிஎஸ்ல வேலை இருக்குங்க. நான் வந்து ஓய போஸ்டிங் வாங்கணும்னு ஒரு 8 பேத்துக்கு வாங்கி தரேன்னு சொல்லிங்க. 16,80,000 ரூபா கொடுத்தங்க. கொடுத்ததே வந்துங்க, இவர் வந்து 1 வருஷமா வந்து கிரீன் பார்ல இன்ட்ரி நடத்துறாருங்க. இன்ட்ரி நடத்தி 1 வருஷமாயும் 6 மாசமாயும் அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சாருங்க. அப்புறம் 6 மாசம் கழிச்சு நான் வந்து என்ன பண்ண, முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு கொடுத்தேங்க. முதலமைச்சர் கொடுத்த பின்னாடி அவங்களை பிடிச்சி கே கே நகர் போலீஸ் மேடம் வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து இந்த காசை உடனே கொடுத்துருங்கன்னு சொன்னிச்சுங்க. அங்கே வந்து செக்கு வாங்கி இந்த மேடம் கொடுத்துங்க. செக்கு வாங்கி கொடுத்ததுலேருந்து பணம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டுங்க. அந்த ராஜேந்திர ஒரு துணை ஆய்வாளர் இருக்காருங்க, அவர் தான் அந்த அவருக்கு பிறப்புக்கு சப்போர்ட்டுங்க. அதை அவர் வச்சுக்கிட்டு எங்களை வந்து வண்டியில் ஏற்றி எனக்கு கொள்றேன்னு சொல்கிறாருங்க. அதனால வந்து நீலகிரியில் நான் போய் அந்த காசு வாங்கினவங்கிட்ட எல்லாம் வந்து என்னை வந்து என்னன்னு கேட்டால் அடிக்க வர்றாங்க. தயவுசெய்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலாம், தலைமைச் செயலகத்தில் தீக்குளிக்கிற மாதிரி முடிவு பெறுத்திருக்கணுங்க சாமி.